ஜாவா ஆறுமுகம் ஜி சேனல் சகோதரர்களுக்கு வணக்கம். என் பேர் கணேஷ். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திசைநிலைங்கிற ஊர்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சளி முற்றி நிலையில் உள்ள செயல்களுக்கான மருந்து. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வெங்காயம், வேறு எதுவும் இல்லை, தயிர் வெங்காயம் தான். சளி ஜீரணமாகாத கோழிகளுக்கு, வேறு வெள்ளை கழிச்சல் உள்ள கோழிகளுக்கு, எல்லாத்துக்குமே இந்த தயிர் வெங்காயம் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பான மருந்து. இது நான் வந்து ஜாவா ஆறுமுகம்ஜி அவங்க சேனலில் வந்து வீடியோ பார்த்து என்னோடய செயல்களுக்கு கொடுத்து நான் பயன்பெற்ற வீடியோ இது. அதனால தான் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். முக்கியமாக பாக்கெட் தயிர் எடுத்துக்கோங்க. பாக்கெட் தயிரும் கொஞ்சம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுக்கணும், பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது. சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் தயிரை மிக்ஸ் பண்ணி நல்லா வரைச்சி அதை கோழிகளுக்கு கொடுங்க. சளி முற்றுநிலையில் உள்ள சேவல் வந்து அதுவாக சாப்பிடாது, கண்டிப்பாக அதுவாக சாப்பிடாது. நாமளே அதுக்கு உள்ளே ஊட்டி விடுவோம். வயிறு நிறையா ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு முன்னதாகவே தீனி செமிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் தயிர் வெங்காயத்தை வயிற்றுக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்க. காலையிலையும் ஈவினிங்கும் சேர்த்து கொடுங்க. காலையிலையும் கொடுங்க, ஈவினிங்கும் கொடுங்க. கொடுக்குற நேரம் வயிறு ஃபுல்லாக கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் காலையிலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சேவல் வந்து தீனி ஜெரிமானம் ஆயிரும், மோஷனும் கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இப்படியே ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நீங்கள் ரெண்டு டைம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து சேவல் வந்து சளியிலேருந்து தெளிஞ்சு நல்லா ஆக்டிவ் ஆகிரும். நான் வந்து இதில் பயன்பட்டதுனால நான் சொல்கிறேன். என்னோடய சேவல் சளியில் இருந்து ரொம்ப முற்று நிலையில் இருந்து இப்போ தெளிஞ்சு இப்போ நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சளி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மருந்து கொடுக்கலாம். அது வந்து சீரகம், சுக்கு, மிளகு, இந்த மூணையுமே சம அளவாக எடுத்து, இப்போ வந்து நிறையா கோழி வச்சுருக்கவங்க வந்து 5 லிட்ரு 10 லிட்ரு தண்ணியில் கலக்குவீங்க. நான் வந்து 1 லிட்ருக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை 5 லிட்ருக்கோ இல்லை 10 லிட்ருக்கோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 லிட்ரு தண்ணிக்கு வந்து 25 கிராம் நல்ல மிளகு, 25 கிராம் சீரகம், 25 கிராம் சுக்கு, இந்த மூணையும் எடுத்துங்க. எடுத்து உரலில் போட்டு நல்லா பொடியாக்கி 1 லிட்ரு தண்ணி வச்சு அதை ஒரு கொதி நல்லா கொதிக்க வைங்க. அதுக்குன்னு அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி கொதித்த உடனே அதை இறக்கி ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம வந்து 10 நாளைக்கு ஒருக்கவோ இல்லை 1 வாரத்துக்கு ஒருக்கவோ நீங்கள் சளி இல்லை நோய் இல்லாத கோழிகளுக்குமே இதை வந்து உங்கள் கோழிக்கூட்டில் தண்ணிக்கு பதிலாக வைக்கலாம். 10 நாளைக்கு ஒருக்கா வைக்கலாம். இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கோழி வந்து சளி வராமலும் இருக்கலாம், வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படும். இந்த இதுவுமே நான் ஜாவா ஆறுமுகம்ஜி அவங்க சேனலை பார்த்து இப்போ தொடர்ந்து என்னோடய கோழிகளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் கோழியெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக ஆக்டிவாக இருக்குது. அவ்வளோதான்.